ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டே பை டே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் தீபாவளிக்கு நான் பண்ண சாஃப்ட் மைசூர் பாக் அதை பற்றின வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளில் ஆல் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே கப்பில் தான் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன். ஸோ தீபாவளின்றனால வெடி சட்டை உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்கும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு அன்ஃப்ளேவர்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் நம்ம சேர்த்துக்கணும். இந்த கடலை எண்ணெய் அதெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் தான் அதில் இருக்கும். ஸோ நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் வந்து அன்ஃப்ளேவர்டு ஆயில் வந்து 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1.5 கப்பு தான் சேர்த்துட்ருக்கேன். நல்லா நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீதி இருக்க எண்ணெய் எல்லாமே சேர்த்துக்கலாம். தீபாவளின்றனால பேக்ரவுண்டில் சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நானும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் முடியல, வேறு வழியே இல்லை, வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அதாவது 1 கப் எடுத்தேன் இல்லைங்களா கடலை மாவு, அதில் பார்த்திங்கன்னா அந்த 1 கப்லேயே 1 கப்பு, 3/4 கப்பு, 1/2 கப்பு, 1/4 கப் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் நிறைய பிராண்டில் இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்ட் வந்து எது அவைலபிளாக இருக்கோ அந்த மில்க் பவுடர் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கான் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். மைசூர் பாக்கே பார்த்திங்கன்னா சாஃப்ட் மைசூர் பாக்கே 2 டைப்பாக செய்யலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கீல செய்யலாம், இல்லை ஆயிலில் பண்ணலாம். நான் பண்ணுறது இன்றைக்கி ஒரு 70% ஆயிலும் ஒரு 30% கீயும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நான் அது எப்படிங்கிறது மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 1/2 நான் வந்து 3 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் கம்மியாக வேணும்னா 1:1 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இல்லை நிறைய வேணும்னா 1:2, நல்லா ஸ்வீட்டாக பிடிக்கும் அப்படின்னா 1:2 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இந்த பாகுபதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த சுகர் சிரப் வந்து கரெக்டாக பண்ணால் தான் எந்த ஸ்வீட்டுமே வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த மைசூர் பாக்குக்கு 1 கம்பிப்பதம், 1 கம்பிப்பதம் வரும்போது நீங்கள் அந்த மிக்ஸு கடலை மாவு மிக்ஸை இதில் சேர்த்தால் தான் உங்களுக்கு வந்து மைசூர் பாக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து 1 கம்பிப்பதம் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம கடலை மாவு, ஆயில் அண்ட் மில்க் பவுடர் சேர்த்துருக்க அந்த மிக்ஸை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா, ஸ்வீட் செய்யறதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க மாஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கடலை மாவை உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பில் சேர்ப்பாங்க. சில பேர் பிகைனர்ஸாக இருப்பாங்க, எப்போவாவது ஒரு வாட்டி செய்வோம் அப்படின்னும் போது நம்ம இப்படி செய்கிறது பெட்டர். கொஞ்சம் நமக்கு அந்த பாகுபதம் முன்ன பின்ன இருந்தாலும் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஆயிலோ இல்லை கீயோ நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கீ வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம சேர்த்துட்டே வரணும். ஆல்ரெடி 2 கப் அளவுக்கு அன்ஃப்ளேவர்ட் ஆயில், அதோடு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். எனக்கு அதுவும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால் டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்த கீ அப்படியே எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துட்டேன். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கப் ஆயில், 1 கப் அளவுக்கு கீ வரும். மெல்ட் பண்ண கீ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வரும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட மைசூர் பாக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம பக்கத்துலேயே வந்து ட்ரே வந்து ரெடியாக வச்சுக்கணும். அடிகனமான ஒரு வெசல், ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மைசூர் பாக்கு கரெக்டாக வரும். ரொம்ப தின்னாக இருக்கிறது அப்படிலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதை பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்தாச்சு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே தலைகீழாக போட்டு நம்ம தட்டினோன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.